அன்பிற்கினிய நேயர்களே, மறுபடியும் செல்ஃபாலஜி சூப்பர் பார்ட் 40வது எபிசோட் பேசுகின்றோம். இதில் நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, ஏற்கனவே நாம் தெளிவாக நம்முடைய சுயவியல் கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு மனிதன் எப்படி அவனுடைய தலைவிதியை முறையாக நிர்ணயிக்க முடியும் என்பதற்குரிய பல்வேறு காரணங்களை சொல்லிக்கொண்டே வருகிறோம். இப்போ நாம் வந்து ஏற்கனவே சொன்னது மாதிரி, உங்களுடைய மரபணு திறன்களின் அடிப்படையில், 8 மரபணு திறன்கள் அடிப்படையில், அதாவது மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் தியரி படி அடிப்படையில் நீங்கள் ப்ரையாரிட்டியாக ஒவ்வொன்றாக பிரித்து கொண்டீர்களானால், அந்த பிரித்தலுக்கு தக்கபடி எது அதிகமான இன்வால்மெண்ட் கிடைக்கிறது உங்களுடைய. இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒரு இசை சம்பந்தமான விஷயத்தில், அல்லது நடிப்பு சம்பந்தமான விஷயத்தில், ரெண்டாக வச்சுக்கிறோம், மொத்தம் 8 இன்டெலிஜென்ஸில் உங்களுக்கு இசை ரொம்ப பிடிக்குது, நடிப்பு அதுக்கடுத்து பிடிக்குது, ஓவியம் வரைவது அதுக்கடுத்து பிடிக்குது, ஸ்போர்ட்ஸில் இன்டர் கேம் பிடிக்குது, இன்டோர் கேம் பிடிக்குது. இப்போ இந்த 4 விஷயத்தை எடுத்துக்கிறோம், 8 இதில் அதிகமாக எது பிடிக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் போன எபிசோடில் சொன்னேன், நீங்கள் எதில் இன்வால்வ் ஆகிறீங்களோ அதில் மேனுவலாகவே நீங்கள் காலத்தையும் இடத்தையும் மறந்து செயல்படுகின்ற எதிலெல்லாம் அதிக நேரம் எடுக்கிறதோ, நேரம் போனதே தெரியாமல் இன்வால்வ் ஆகிக்கிறீங்களோ, அதுதான் உங்களுடைய இன்டெலிஜென்ஸில் அந்த 4 எடுத்தது. உதாரணத்துக்கு மியூசிக்கில் அதிகமான அதுதான் ப்ரையாரிட்டி ஃபஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக 4வது இன்வால்வ் ஆகிறதுக்கு நீங்கள் கொடுக்கூடாது. இப்போ மியூசிக்கில் இன்வால்வ் ஆனீங்கன்னா எந்த நேரமும் இன்வால்வ் ஆக முடியும். இப்போ இளையராஜா ஒரு தடவை சொல்லியிருக்கார், இதுதான் எனக்கு வந்து வாழ்க்கையே ஆயிடுச்சுன்றார். அப்போ அவர் வந்து தன் வாழ்க்கையை ஒட்டு மொத்தையும் அந்த இசையிலே இருக்கிறார். உதாரணத்துக்காக சொல்லலாம், ஏஆர் ரகுமான் சொல்லுகிறார். அப்போ நம்ம அந்த ப்ரையாரிட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு, எது 1, 2, 3 மியூசிக் ஃபஸ்ட், மேத்ஸ் செகண்டு, அல்லது பிக்சர் ஸ்மார்ட் தேர்டு, வரைதல் 4வது, இன்டோர் கேம்ஸ் அல்லது அவுட்டோர் கேம்ஸ் ஸ்போர்ட்ஸில் எது உங்களுக்கு ஆகுதோ உங்களுக்கு புரிஞ்சிருவீங்க, இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்துனே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் மிக 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 ஈஸியாக இன்வால்வ் ஆகிறது, அப்புறம் மிக ஈஸியாக இன்வால்வ் ஆகிறது, அப்புறம் ஈஸியாக இன்வால்வ் ஆகிறது. அப்படி சொன்னீங்க, எடுத்த உடனே அப்படி ஈர்த்துடுறது. இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அது குழந்தைகளுக்கு செய்யும்போது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் துணை கொண்டு செய்வது, குறிப்பாக பெற்றோர்கள் தான் 80% இதை செய்ய முடியும். இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா, கோச்சர்ஸ், ட்ரெய்னர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, 10th படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, 12th படிச்சுருப்பாங்க, 8th படிப்பாங்க, 7th கூட படிப்பாங்க, ஸ்போர்ட்ஸ்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இது மாதிரியே அந்த குறித்த பிறகு அது சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் இன்புட் பண்ணுறீங்கல்ல உங்களுக்கு, அங்கே தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். அதைத்தான் எளிமையாக சொல்லுகின்றேன், மியூசிக்கலாக உங்களுக்கு வந்து ஒரு 80% இன்வால்மெண்ட் இருக்குன்னா, அந்த மியூசிக் சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் இன்புட் பண்ணும்போது அதுக்கு கரெக்டாக 2 மேனேஜ்மெண்ட் தீர்க்கமாக இருக்கணும். ஃபுட் மேனேஜ்மெண்ட் படி உடலை ஆரோக்கியமாக 100% வச்சுக்கணும், அதுக்கு எந்த விதமான செகண்ட் தாட்டெலாம் இல்லை. உங்களுடைய செல்ஃபாலஜிக்கல் ஃபுட் ஸ்டைலே, சுயவியல் உணவு முறையிலேயே நீங்கள் உங்களுடைய உடலை 100% ஃபிட்டஸ்ட் ஆக்கிக்கணும், அதில் செகண்ட் தாட்லாம் இருக்கக்கூடாது. அதுதான் உங்களுடைய ஃபுல் ஹெல்த்து, ஆரோக்கியம். அதற்கு பிறகு உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரைன் மேனேஜ்மெண்ட் அதுதான் முக்கியமான. அதுக்கு நம்ம பொட்டன்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏன் நம்ம சொல்கிறோம்னா, அந்த பொட்டன்ஷியல் மேனேஜ்மெண்ட் உங்களுடைய ப்ரையாரிட்டிக்குள்ளே வந்துடும். பொட்டன்ஷியல்னால் ஆற்றல்கள், மரபணுத்திறன் ஆற்றல்கள்,
அது 8 ஆற்றல்களாக இருக்கலாம், 80 ஆற்றல்களாக இருக்கலாம், 100 ஆற்றல்களாக இருக்கலாம். இந்த ஆற்றல்களை எப்படி உங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறது தான் பொட்டன்ஷியல் மேனேஜ்மெண்ட். இப்போ நமக்கு ரொம்ப தேவை 5 மேனேஜ்மெண்ட்ஸ், 5 கான்சியஸ்னஸ். அதில் பிரெயின் மேனேஜ்மெண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட், டைம் மேனேஜ்மெண்ட் வெரி. அதைத்தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் படிப்பு திறனுக்காக கொஞ்சம் பிரிக்கணும், அதே நேரத்துக்கு விளையாட்டு திறனுக்காக, உங்களுடைய மரபணு திறனுக்காக பிரிக்கணும். அப்படி பிரிக்கும்போது அது சம்பந்தமான மெட்டீரியல்ஸை, அது சம்பந்தமான மேட்டர்ஸை, இப்போ மியூசிக் கற்றுக்கிறாங்கன்னா அது சம்மந்தமான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும், எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியும், எல்லா விதமான லெசனையும் அது அததுக்கு போட்டுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ்னால் அது சம்மந்தம் ரிலேட்டட் டு இட், அது சம்மந்தமான விஷயங்களையெல்லாம் கற்றுக்கொண்டு. இந்த இடத்துல வள்ளுவன் சொன்னது தான் நான் சொன்னேன், கற்க கசடர கற்பவை, கற்பவை கசடர கற்க, கற்றபின் கற்பவை கசடர கற்க. அப்படி படிச்சிங்கன்னா தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு, அது சம்பந்தமான அறிவு உங்களோட ரிலேட் ஆகும். அந்த அது சம்பந்தமான அறிவு ரிலேட் ஆகிறது தான் உங்களுடைய மரபணு. படிக்கிறீங்க, தீப்பட்டி தீக்குச்சி உரசுறீங்க, ரெண்டுலேயும் தீ உள்ளே இருக்கலாம், ஆனால் உரசனோடனே ஏற்படுத்துகிற அந்த தீ, அது மாதிரியே நீங்கள் படிக்க 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 அந்த இடத்துல தான் நீங்கள் என்ன சொல்கிறதுன்னா, சாதாரணமாக படிக்கிறது உள்வாங்கிறது இல்லை, நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுடைய அப்சர்வேஷன் அல்ல, உள்வாங்குதல் என்பது காமன், ஆனால் உங்களுடைய யூனிக் ஸ்டைலில் உள்வாங்கணும். நீங்கள் எதற்காக உங்களுடைய மரபணு திறன்களுக்கு தக்கபடி நீங்கள் உள்வாங்கணும், உங்களுடைய மனதுக்கு தக்கபடி, அறிவுக்கு தக்கபடி, உங்களுடைய உடலுக்கு தக்கபடி, உங்களுடைய மனச்சாட்சிக்கு தக்கபடி, உங்களுடைய மரபணு திறனுக்கு தக்கபடி, காலம் இடம் பொருளுக்கு தக்கபடி, எந்த விதமான டிஸ்டர்ப் இல்லாமல் 100% ஃபோக்கஸோடு பண்ணணும். அதுக்கு தினந்தோறும் டைம் ஒதுக்கலாம், அல்லது கூட ஒதுக்கலாம், குறைச்சி ஒதுக்கலாம். இது கண்டினியூவஸாக இருக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். சாப்பிடுவது கண்டினியூட்டின்றீங்க, கண்டினியூவஸாக பண்ணுறீங்க, ட்ரெஸ் பண்ணுறதுன்றீங்க, யூனிஃபார்ம் போடுறது கண்டினியூவஸ்ன்றீங்க, எல்லாமே கண்டினியூவஸாக பண்ணுறீங்க. நாம் சொல்கிறது செல்ஃபாலஜி மூலம் உங்களுடைய தலையெழுத்தையே நிர்ணயிக்கிறத பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த கண்டினியூட்டி எவ்வளவு பவராக இருக்கணும், அப்படி பண்ணும்போது தான் நீங்கள் இந்த இடத்துல தான் டைம் மேனேஜ்மெண்ட் போட்டுறீங்க, இந்த இடத்துல தான் பிரெயின் மேனேஜ்மெண்ட்டை சொல்கிற காரணம், நீங்கள் எவ்வளவு தூரம் கொடுக்குறீங்களோ, உள்வாங்குறீங்களோ உங்களுடைய யூனிக் ஸ்டைலில், அந்த யூனிக் ஸ்டைல் உள்ளே வாங்கிக்கிட்டே இருக்கும்போது எங்கேயாச்சும் உங்களுக்கு ட்ரபுள் வருதா, அல்லது ஸ்ட்ரக் ஆஃப் ஆகுதா, அல்லது சுவிட்ச் ஆஃப் ஆகுதா, அல்லது போர் அடிக்குதா, எந்த இடத்துலையும் நீங்கள் அந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணுற விஷயம் புரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கிய விஷயம். ரொம்ப ஈஸியஸ்ட்டாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு கொஞ்சம் நமக்கு வந்து அப்படியே டயர்டாகும் அல்லது குறையும், அப்போ ஷிஃப்ட் பண்ணும். அப்போ பிரெயின் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையே, இதுவரைக்கும் நான் சொல்ல சரி, பிடிச்ச விஷயத்தையே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணும். அப்போ ஸ்வீட்டு உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் சாப்பிட 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 அந்த டேஸ்ட்டு, அந்த தித்திப்பு குறைய குறைய குறைச்சிட்றீங்க. இதே மாதிரி பிரெயின் வாங்கிக்கிட்டே இருக்குது, அதுக்கு தான் ஒரு காமனாக அறிவியலாக சொல்லுவாங்க, ஒரு குறைந்தது ஒரு 1/2 hour, 3/4 மணி நேரம் தான் இந்த டெசிபிள், இந்த சவுண்ட்ஸை கேட்க முடியும், பார்க்க முடியும். குறைந்தது 1 மணி நேரம், அதுக்கு மேலே இந்த ஆடியோ சிஸ்டம் வந்து முழுசாக கேட்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உள்ளும் வாங்குறீங்கள, அதில் தான் நீங்கள் இதை வந்து அந்த டபுளிங், உங்களை டபுள் பண்ணுறதுக்கு, உள்வாங்குதலில் டபுள் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உள்வாங்கிறதுக்கு, மன அழுத்தம் இல்லாத உள்வாங்கிறதுக்கு தான் நீங்கள் நீங்களாக இருக்கிற உங்களுக்கு வேண்டிய மரபணு திறனில் அதிகமாக மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் ஈடுபடுகின்ற மரபணு திறனை செலக்ட் பண்ணி நீங்கள் உள்வாங்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ உங்களுக்கு வந்து டைம் அதிகம் கூட வேணாம், 4 மணி நேரம் படிக்கிறத 1/2 மணி நேரத்தில் உள்வாங்கிடுவீங்க. இப்போ இந்த சிஸ்டம் பியூர் சயின்ஸு, நீங்கள் உள்வாங்கிறதுக்கு தயாராக இருப்பீங்க, படிக்கிறதுக்கு தயாராக இருப்பீங்க, ஆனால் எதை நாம் உள்வாங்கணும் அப்படின்றத சிக்கல் இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் ஒரு ஃபார்முலாவை ஹெச்இ ஃபார்முலான்னு சொல்கிறோம். மிக மிக கடினம், மிக கடினம், கடினம்.
மிக எளிது, மிக மிக எளிது, எளிது மிக எளிது, மிக மிக எளிது, இப்படி பிரிச்சுக்கிறோம். அப்போ உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுறீங்க இது, ஏன்னா மிக மிக கடினம்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும்போது, ஏன்னா அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தோ அதிகமான அழுத்தத்தை கொடுத்தோ உன்னில் இன்வால்வ் ஆக முடியாது. அப்போ ஷிஃப்டிங் ஆகிறீங்க. அப்போ ஷிஃப்டிங் ஆக ஆக இந்த பிரெயினுடைய கெப்பாசிட்டி 3 மணி நேரம், 4 மணி நேரம், 6 மணி நேரம் ஒன்று பிரிச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ எல்லா ஸ்கூல்லையும் பிரித்து தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த சிஸ்டத்தில் பிரித்து எடுக்கிறதுல பிகாட் அங்கே அப்சர்வர், ஸ்டூடெண்ட்டு என்ன நடக்குதுன்னு டீச்சர்ஸ்க்கு முழுசாக ஒன்றும் பண்ண முடியாது. டீச்சர்ஸும் முழுசாக சொல்கிறத கவனிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்டாலே முடியாது, ஏன்னா வெரி அதிகம். அதனால தான் நம்ம செல்ஃபாலஜி 1-to-1 முறையில் சொல்லித்தரோம். அப்போ நீங்கள் எடுக்க எடுக்க ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு அப்போ பிரெயினை ட்ரெயின் பண்ணணும். ஓ, இவ்வளவு தூரம் பிரெயின் வந்து நமக்கு உள்வாங்கும் போது உங்களுக்கே புரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்வால்வ் ஆக ஆக ஆக, ஓ இந்த மாதிரி நம்ம இன்வால்வ் ஆனோம்னா இதுலையெல்லாம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது. இவ்வளவு தூரம் இன்வால்வ் ஆகணும்னா இந்த டைம் போகிறது தெரியலை. அப்போ உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் யுவர் டைம் போகிறதையும், உங்களுடைய மெடிடேட்டிவ் ஸ்டேட்லேயே நீங்கள் அதிக நேரம் இருக்கிறதையும் கண்டுபிடிக்க உங்களுடைய கெப்பாசிட்டி ஆஃப் த பிரெயின் இன்வால்வ் மட்டும், உங்களுடைய கெப்பாசிட்டி ஆஃப் த அப்சர்வேஷனும், உங்களுடைய கெப்பாசிட்டி ஆஃப் த ரிஜிஸ்ட்ரேஷனும், உங்களுடைய கெப்பாசிட்டி ஆஃப் த ரீகலெக்ஷனையும் புரிய ஆரம்பிப்பீங்க. இதன் மூலம் நீங்கள் எளிமையாக ஒவ்வொரு நொடியையும் 24 மணி நேரமும் ஷிஃப்ட் பண்ணி பார்க்கும்போது டென்ஷன் இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உங்களுக்குள்ளே இருக்க விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ண முடியும். மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.